சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியினூடாக இணைந்து கொள்கிறோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். காஷ்மீரில் G20 நாடுகளினுடைய கூட்டம் நடைபெறும் நிலையில் இது முடிவுக்கும் வர இருக்கிறது. எனினும் இந்த கூட்டம் பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து இந்தியாவினுடைய எதிரி நாடுகளிடமிருந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை சீனா புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தமை பற்றி நேற்று முன்தினம் எமது ஆய்விலே பார்த்தோம். இன்றைய ஆய்விலே சீனாவுக்கு வால் பிடிக்கும் விதமாக மேலும் சில நாடுகளும் இந்த G20 மாநாட்டை புறக்கணித்து வருகின்றன. அதற்கான காரணம், அதற்கு இந்தியாவினுடைய பதில் என்னவாக இருக்கிறது பற்றியும் விரிவாக பார்க்கலாம். முதலில் ஏன் இந்த G20 கூட்டம் நடைபெறுகிறது, இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, G20 நாடுகள் என்றால் என்ன என்பது பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். G20 நாடுகள் என்பது உலகினுடைய சக்தி வாய்ந்த வளர்ந்த வளரும் நாடுகளுடைய கூட்டமைப்பாக காணப்படுகிறது. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, உருசியா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன இணைந்த கூட்டமைப்பு தான் G20 காணப்படுகிறது. அதன்படி சர்வதேச அளவில் முதல் 20 பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளை உள்ளடக்கியதுதான் G20 மாநாடு. சர்வதேச அளவில் நடக்கும் வர்த்தகத்தில் சுமார் 85% இந்த நாடுகளின் மூலமே நடைபெற்று வருகின்றது. இதனால் G20 மாநாடுகளில் எடுக்கப்படும் முடிவுகள் சர்வதேச அளவில் முக்கியமானதாகவே பார்க்கப்படும். இந்த அமைப்பின் தலைமை பொறுப்பு என்பது சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாடுகளுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவுக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக G20 அமைப்பினுடைய உச்சி மாநாடு ஆண்டினுடைய இறுதியில் நடக்கும். அதற்கு முன்பாக ஆண்டு முழுக்க பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் மாநாடுகளும் தொடர்ச்சியாக நடைபெறும். அதன் அடிப்படையில் சர்வதேச அளவில் G20 உறுப்பு நாடுகள் நட்பு நாடுகளுடைய பிரதிநிதிகளுடைய பங்கேற்புடன் இந்த கூட்டம் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் G20 உறுப்பு நாடுகளுடைய பிரதிநிதிகள் கூட்டம் இன்று நடைபெற்று வருகின்றது. ஜம்மு காஷ்மீரினுடைய சிறப்பு அதிகாரம் நீக்கப்பட்ட பிறகு அங்கு நடைபெறும் முதல் சர்வதேச நிகழ்வு இதுவாகும். பெரும் பாதுகாப்பிற்கு இடையில் 20 நாட்டு தலைவர்கள் நேற்று தொடங்கிய கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தால் ஏரியினுடைய கரையில் உள்ள ஷெரி காஷ்மீர் சர்வதேச மாநாட்டு மையத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. G20 நாடுகளைச் சேர்ந்த 60 பேர் உட்பட 180 மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. G20 நாடுகளுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திற்கு வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த குழுவினுடைய கடைசி சந்திப்பு அடுத்த மாதம் கோவாவில் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் அங்கு நடைபெறும் இந்த கூட்டம் அதிகம் கவனிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு முன் நடந்த 2 G20 சுற்றுலா குழு கூட்டங்களை விட இதில் தான் அதிக உறுப்பினர்கள் கலந்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே காஷ்மீரில் G20 கூட்டம் நடத்தப்படுவது தொடர்பில் பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. சீனா உள்ளிட்ட சில நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இதுகுறித்து சீனா பாகிஸ்தான் இணைந்து கூட்டாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்று தெளிவாக உள்ள போதிலும் அதை சர்ச்சைக்குரிய பிரதேசம் என குறிப்பிட்ட சீனா அங்கே இதுபோன்ற சந்திப்புகளை நடத்துவதை கடுமையாக எதிர்ப்பதாக கூறியிருந்தது. இதனால் சீனா இந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்தது. காஷ்மீரை சர்ச்சைக்குரிய பிரதேசம் என்று சீனா குறிப்பிட்டிருந்த நிலையில் இதற்கு இந்தியா கடும் பதிலடி கொடுத்திருந்தது. காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பிரதேசம் என்பதால் இங்கே கூட்டத்தை நடத்துவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று இந்தியா கூறியிருந்தது. காஷ்மீரில் G20 மாநாட்டை நடத்துவது பொறுப்பற்ற நடவடிக்கை என்று பாகிஸ்தான் கூறிய நிலையில் அதையும் நிராகரித்த இந்தியா காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்றும் ஸ்ரீநகரில் நிகழ்ச்சியை திட்டமிடுவது அதன் உரிமைக்கு உட்பட்டது என்றும் கூறியது. இந்நிலையிலே ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து போன்ற நாடுகள் புறக்கணித்துள்ளார்கள். ஒரே நாளில் முக்கிய நாடுகள் சேர்ந்து இந்தியாவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளமை சர்வதேசத்தை இந்தியாவினுடைய பக்கம் ஏதும் பிரச்சனையை எனும் கண்ணோட்டத்தில் உற்றுநோக்க வைத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் G20 குழு கூட்டத்தை சீனா புறக்கணித்தால் பரவாயில்லை, ஆனால் சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் புறக்கணித்திருக்கின்றன. இதனால் இதற்கு பின்னர் என்ன காரணம் உள்ளது என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. சீனா புறக்கணிக்க காரணம் ஜம்மு காஷ்மீரில் கூட்டம் நடத்துவதை சீனா விரும்பவில்லை. அத்துடன் இந்தியாவுடன் லடாக் பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானை சீனா ஆதரித்து வருகிறது. இதனால் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங்வென் பென் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையிலே சர்ச்சைக்குரிய ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் எந்தவிதமான G20 கூட்டங்களையும் நடத்துவதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். துருக்கி புறக்கணிக்க காரணம் என்னவென்று பார்க்க போனால் துருக்கி பாகிஸ்தானுடைய நட்பு நாடு. இதனால் துருக்கியும் இந்த மாநாட்டை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கிறது. காஷ்மீரின் சிறப்பு அதிகாரம் நீக்கப்பட்டதை துருக்கி எதிர்த்து வரும் நிலையிலே அந்த நாடும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் தொடர்ந்து துருக்கி பாகிஸ்தானை ஆதரித்து வருகின்றமை பலரும் அறிந்து விடையும். அது மட்டுமன்றி இந்த நிகழ்வை எகிப்தும் புறக்கணித்திருக்கிறது. இதற்கான காரணம் சொல்லப்படவில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு இருப்பதை காரணம் காட்டியும் ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டதை காரணம்
காரணம் காட்டியும் இந்த புறக்கணிப்பை எகிப்து மேற்கொண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சவுதி அரேபியா இந்தியாவுடைய நெருங்கிய நட்பு நாடு. அதேவேளை பெரும்பாலான முடிவுகளில் இந்தியாவுடன் சவுதி இருந்திருக்கிறது. ஆனால் காஷ்மீர் விவகாரத்தில் அவ்வப்போது இந்தியாவிற்கு சவுதி அழுத்தம் கொடுத்த சம்பவங்களும் நடைபெற்றிருந்தன. அந்த வகையில் தான் தற்பொழுது காஷ்மீர் மோதல் காரணமாக இந்த நிகழ்வை சவுதி புறக்கணித்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இவ்வாறான புறக்கணிப்புகள் இந்தியாவை எந்த வகையிலும் பாதிக்கப் போவதில்லை. இதனால் இந்தியாவும் இவர்களின் பேச்சை காது கொடுத்து கேட்க கூட இல்லை. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அவர்களின் கருத்துக்களுக்கு இந்தியா மதிப்பளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதற்கு இந்தியாவுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் பதில்களை கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தொடர்ந்தும் நாளைய தினம் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.